வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தூக்கத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தூக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் அடிக்கடி தூங்க தானே செய்யறேன், அடிக்கடி தூங்குற தூக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா? ஸோ இந்த தூக்கம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனா தூக்கம் வரும்போது பட்டுன்னு தூங்கினோம், ஆனா தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி நைட் எல்லாம் தூங்காம இருப்போம், இல்ல தூக்கத்தை தள்ளி வைப்போம், ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்காரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை தள்ளி போடுற ஒரே உயிரினம் அது மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். கற்பனைகளுமே அது உருவாகுதா அப்படின்றது தெரியல. பட் அப்ப இருந்த டைமுக்கும் இப்ப இருந்த டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த ட்ரீம்ஸ்ல. ட்ரீமே அட்வான்ஸா இருக்குன்னா பாத்துக்கங்களேன். தூக்கம் அப்படின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறும்னு சொல்றாங்க. இன்டர்னல் பாடி கிளாக் அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகும் அப்படின்றது மட்டும் இல்லாம, ரெண்டு பேருக்குமே ஹார்மோன் எப்படி வேற வேற மாதிரி இருக்கோ அதே மாதிரிதான் தூக்கமும் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஸ்லீப்பிங் டைமா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டர்னல் பாடி கிளாக் எல்லாமே மாற செய்யும். சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கமும் வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தூக்கம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஜலதோஷமோ இல்ல ஜுரமோ வந்துருச்சு அப்படின்னா உங்களை நல்லா தூங்க சொல்லுவாங்க. 7-8 மணி நேரம் தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளோவாக அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால தான் மாத்திரை போட்டால் தூக்கம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தூக்கத்தில் நடக்கிற வியாதி அப்படின்றது இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்யுது. முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதை வச்சு நிறைய காமெடிஸ்மே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது காமெடி மட்டும் கிடையாது, நிஜமாவே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு 15% மக்கள் எல்லாருமே தூக்கத்தில் நடக்க தான் செய்கிறாங்க. அதுலேயும் ஒரு 4% வேணால் அடலாக எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஒரு 16%லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் தான் வந்து தூக்கத்தில் நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தூக்கத்தில் நடக்கிறது ஒரு வியாதியாக இல்லாமல் அது ஒரு வரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம படுத்தோன்னே தூங்கிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆனால் படுத்தோன்னே யாருமே தூங்குறது கிடையாதான். 10-15 நிமிஷம் வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் ஒரு சில பேர் 10 நிமிஷத்தில் தூங்கி டப்புன்னு ஏதாவது சொல்லும் போது அவங்க காதில் பதியும், தொட்டாலும் எந்திரிச்சிருவாங்க. பெரும்பாலும் தூக்கம் வராததுக்கு காரணமே பெட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புதுசா பெட் மாத்தும் போது உங்களுடைய ஸ்லீப்பிங்க இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது பொய் இல்லைங்க, நிஜமாதான் போல. நம்ம யாருமே முழுமையான தூக்கம் அடையிறது இல்லை அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. தூக்கத்துல என்னப்பா கஞ்சத்தனம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஏதாவது கோல்டோ இல்ல ஃபீவரோ வந்துருச்சு அப்படின்னா நம்மளால சரியா தூங்க முடியாது, இல்ல நம்ம இருக்கக்கூடிய ரூம் ரொம்ப கோல்டா இருந்துச்சு இல்ல ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி படுப்போம், பிளாங்கெட் எடுத்து போத்திப்போம், பில்லோவை சரி பண்ணுவோம், இல்ல நம்ம பக்கத்துல படுத்துருக்கவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணும், இல்ல இதையும் தாண்டி ஏதாவது ஒரு சவுண்ட் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இந்த மாதிரி எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ அப்படி பார்த்தா முழுமையா ஒருத்தரால தூங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டோசேஜ் கொடுக்குறாங்களோ என்னமோ. எனிவேஸ் அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளால மற்றவங்கள தூங்க விட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. நான் எங்க போனாலும் தூங்குறாள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களால ஒரு சில இடங்களில் தூங்கவே முடியாது. அது எப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 13,000 அடிக்கு மேலே போகும்போது உங்களால் தூங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ நம்மளுடைய கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கு, மரங்கள் இருக்கு, இது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, போதுமான அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அதனால தான் படத்தை அப்படின்னு சொல்லி குரட்ட விட்டு தூங்குறோம். ஸோ 13.5 அடிக்கு மேலே போகும்போது டெஃபினட்டா உங்களால் தூங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தூக்கம் அப்படின்ற விஷயத்தை ஜப்பான் போன்ற ஒரு சில இடங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தூங்கினா விட்டுருங்க தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாதான். ஏன்னா தூக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஆட்களும் தான் இருக்காங்களே. நீங்கள் டைட்டான திக்கான பிளாங்கெட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தூக்கம் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளாம் பிளாங்கெட் எல்லாம் எப்போ படுத்துருக்கோம், எவ்வளோ ஏசி போட்டாலும் பிளாங்கெட் போட்டு படுத்துருவோம்ல. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மெல் அப்படின்ற சென்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க இல்லைனா குக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஸ்மெல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய ஸ்மெல் சென்சஸ்மே நம்மளை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் தூங்கும் போது ஸ்மெல் சென்ஸ் ரொம்பவே கம்மி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க தூங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, தூங்கும் போது கண்டிப்பா ஞாபகம் வரும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தூக்கத்தை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.